ஹாய், திஸ் இஸ் மீ ராஜு, திஸ் மீ இஸ் டாக்கிங் டு திஸ் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபேஸ் மாஸ்க் ஃபார் க்ளோயிங் ஸ்கின் இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபேஸ் மாஸ்க் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு ஃபேஸ் மாஸ்க் நான் சொல்ல போகிறேன். இந்த மூணு ஃபேஸ் மாஸ்க்குமே வந்துட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மூணு ஃபேஸ் மாஸ்க்குமே வந்துட்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மூணு தீமே டூ டேஸ் கேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ என்ன ஃபேஸ் மாஸ்க் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் மாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கடலைமாவு, கிராம் ஃப்ளோர், அதுக்கப்புறம் டர்மரிக் மஞ்சப்பொடி. ஸோ எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கடலைமாவும் நம்ம மூஞ்சிக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் ஃபேஸுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சப்பொடியும் வந்துட்டு ஃபேஸுக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுத்திலுமே என்ன பெனிஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பால். ஸோ நீங்கள் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிராம் ஃப்ளோர் கடலைமாவு எடுக்கிறீங்களோ அதில் வந்துட்டு 3:1 ரேஷியோவில் நீங்கள் வந்து மஞ்சப்பொடி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலைமாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சப்பொடி எடுத்துக்கணும். ஸோ இதே ஒரு ரேஷியோவில் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா, என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய ஃபேஸுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஹீலிங் இருக்கும். உங்கள் ஃபேஸில் எங்கெங்கே இந்த கிராக்ஸு, உங்கள் ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் க்ளோ ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சப்பொடிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ப்ராப்பரான சூப்பரான வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ப்ராப்பராக கிளென்சிங் பண்ணும் நம்மளுடைய அந்த கடலைமாவு இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் ஆகும். ஸோ ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும், உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஃபீல் குட் இருக்கும் இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் கிளென்சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பர் ஹீலிங், அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளோ அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் உங்கள் ஸ்கின். ஏன்னா கடலைமாவு போடுறனால உங்கள் ஸ்கின் ஸ்மூத் ஆகும், ப்ளஸ் மஞ்சள் போடுறனால அது உங்கள் ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ க்ளோ அண்ட் ஸ்மூத், ப்ராப்பர் கிளென்சிங், ப்ராப்பர் ஹீலிங், ஒரு பேசிக் ஹீலிங் வந்து உங்கள் ஃபேஸுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேக்குக்கானது. ஸோ இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்பவே, அதாவது இந்த ஃபேஸில் டாக் ஸ்பாட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டு ஆலோவேரா, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு சாண்டல்வுட் பவுடர். ஸோ பியோர் சாண்டல்வுட் பவுடர் வாங்கிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு லோக்கலாக எங்கேயும் வாங்கினீங்க அப்படின்னா, அது வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு அதில் பெட்டர் இருக்காது. அது வந்து சும்மா ஸ்மெல்லுக்காக நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பியோர் சாண்டல்வுட் பவுடர் எங்கே கிடைக்குமோ நீங்கள் வந்து அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் கடையில் இருந்தாலும் கடையில் வாங்குங்க, இல்லைனா வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. பியோர் சாண்டல்வுட் பவுடர், அது கலரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ இஷாக இருக்காது, ஒரு மாதிரி வுட்டு கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவையான அளவுக்கு ஆலோவேரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நல்லா அந்த ஒரு மாதிரி பேஸ்டி ஃப்ளேவர், பேஸ்டி அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த உருளைக்கிழங்கோட ஆலோவேரா ஜெல்லை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் சாண்டல்வுட் பவுடர் அதில் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்கனான பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு, இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த திக்னஸை கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் எந்த ரோஸ் வாட்டர் வாங்கினாலும் ஓகே. ஸோ இப்போது நிறையா ரோஸ் வாட்டருக்கு பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு பேசிக்கான ரோஸ் வாட்டரை கூட நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்துட்டு ஹார்டாக இருக்கும், ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து லூசன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, டாக் ஸ்பாட் போகும், பிக்மெண்டேஷன் போகும், அதுக்கப்புறம் உங்களுடைய போர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த போர்ஸ் எல்லாம் க்ளாக் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, போர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இதில் க்ளீன் பண்ணிடும் அந்த டாக் ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய போர்ஸை வந்து கூட கொஞ்சம் டைட்டன் பண்ணும், உள்ளே இருக்கிற டெட் செல்ஸை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணும். ஸோ செல்ஸ் ரீஜென்ரேட் ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா க்ளோயிங்காக இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஏன்னா அதில் வந்துட்டு ஆலோவேரா இருக்கிறனால. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சாண்டல்வுட்டும் இதில் இருக்கிறனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா க்ளோனஸ் கொடுக்கும் இதுக்கு. ஸோ இந்த ஒரு
இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து டார்க் ஸ்பாட்டு, ஸ்கின்னில் பிக்மெண்டேஷனு, கொஞ்சம் இந்த பேச்சஸ்லாம் வரும்ல அங்கங்கே கருப்பு கருப்பாக, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் தரும். என்ன மாதிரி கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஒரு பேக்கில். ஸோ இந்த செகண்ட் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு பேக்கு நம்ம அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி. ஸோ மூணாவது பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் முல்தானி மெட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய ஆரஞ்சு தோல் பவுடர், அதாவது ஆரஞ்சு பீல் பவுடர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஸோ வேற எங்கே கிடைக்கும்னு தெரியாது. ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது, ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு தோலுடைய பவுடர் வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. முல்தானி மெட்டி எல்லாருக்குமே தெரியும் எங்கே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைனில் எங்கேயாச்சும் வாங்கிக்கலாம், ஸோ பக்கத்தில் கடைகளில் கூட. ஸோ முல்தானி மெட்டியும் அதே மாதிரி நான் மொதல் சொன்ன மாதிரி 3:1 ரேஷியோவில் முல்தானி மெட்டி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விட்டமின் சி பவுடர் இந்த ஆரஞ்சு பீல் பவுடருக்கு வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேபிள் ஸ்பூன் தேவையோ அவ்வளோ டேபிள் ஸ்பூன் நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன ரேஷியோவில் ஆட் பண்ணிடுங்க. இதோட சேர்த்து நீங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்டு, ஸோ கர்டு தான் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஆரஞ்சு பீலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சினால நம்மளுடைய ஸ்கினில் கூடிய அந்த டேன் இந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த கருப்பு கருப்பாக வருது இல்லையா அந்த சன் டேனாக இருக்குல்ல, ஸோ அந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம கர்டில் மிக்ஸ் பண்ணி இந்த மூணு இந்த ரெண்டு பவுடர் ப்ளஸ் இதை வந்து கொஞ்சம் கர்டு கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய கர்டு ரொம்ப தண்ணியாக வந்துட்டு இது பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து அப்புறம் ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸுங்க. ஸோ அதோடைய கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக அது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஃபேஸுக்கு ஒரு சூப்பரான க்ளோனஸ் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, உங்களுடைய டேனை ரிமூவ் பண்ணி முல்தானி மெட்டி உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ கொடுக்கும். ஸோ கர்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய ஃபேஸுக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸும் ரொம்பவே சூப்பராக க்ளோனஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 weeks நீங்கள் வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த நான் சொன்ன இந்த மூணு ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு எந்த ஃபேஸ் பேக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.